എല്ലാവർക്കും നമസ്കാരം. സഫിയും ഹകന്തളയും ഒരു 70 കാലഘട്ടത്തിൽ പിക്ചറൈസ് ചെയ്ത ഒരു പടമാണ്. ഞാൻ എൻ്റെ തുടക്കം 70s തുടങ്ങിയത്. അത് എന്നെന്നും എപ്പോഴും മലയാളം സിനിമയോട് എനിക്ക് ഒരു നന്ദിയുണ്ട്. അത് ഏത് വേദിയിൽ വെച്ച് ഞാൻ പറയും. സോ എന്നെ ദത്തെടുത്ത നാടാണ് കേരള. இது மாதிரி வந்து சசியும் சகுந்தலையும்னு ஒரு படம் பண்ணாங்க. அந்த படம் பண்ணும்போது சொன்னாங்க இது மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணணும்னு சொல்லி. அது மாதிரி வேற வேற ஷூட்டிங் போயிட்டு இருக்கேன். அது மாதிரி நான் சொன்னேன், கண்ணா நான் பிஸியா இருக்கேன் அப்படின்னு வர முடியுமா தெரியலன்னு சொன்னேன். அது சொன்னதுக்கு அப்புறம் அவர் சொன்னாங்க நல்ல கேரக்டர் இருக்கு, நீங்க நல்லா பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி சோகா நான் பண்றேன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் சொன்னாங்க இந்த மாதிரி ஒரு ட்ரோண்டோ ஆர்ட்ஸ் காலேஜ் ப்ரொமோஷன் பண்ணணும்னு சொன்னாங்க, கண்டிப்பா வரேன் அப்படின்னு நான் சொன்னேன். என் நெஞ்சில் கூடியிருக்கும் நண்ப நன்றிகள் அனைவருக்கும். என்னுடைய சசியும் சகுந்தலையும் என்கிற ஒரு படம் நல்ல கண்டிப்பா உங்களுக்கு எல்லாம் பிடிக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பா பாருங்க, உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும் நினைக்கிறேன். ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய அன்பான ஃபேன்ஸ், கண்டிப்பா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இது மாதிரி ஒரு வித்தியாசமான படமா இருக்கும், இது மாதிரி ஒரு படம் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். அண்ட் ட்ரிவாண்ட்ரம் ஐ லவ் யூ. இந்த மாதிரி சொன்னாங்க, இந்த மாதிரி ட்ரிவாண்ட்ரம்ல ஆர்ட்ஸ் காலேஜ்ல ஒரு ப்ரொமோஷன் இருக்குன்னு சொன்னாங்க. என்னங்க ப்ரொமோஷன் இல்லைங்க, இந்த மாதிரி வண்டி வருது, வண்டி வந்துட்டு இந்த மாதிரி சொன்னாங்க. சூப்பர் ஜி நான் சொன்னேன். சொன்னதுக்கப்புறம் எனக்கு வந்து இங்கே வந்து வரணும்னு ஆசைப்பட்டேன். காலேஜ் தான் ஃபஸ்ட் நடக்குது. சூப்பர் ஜி ரொம்ப சந்தோஷம். எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும். பிரச்சனை பண்ணக்கூடாது, பிரச்சனை கண்டிப்பாக பண்ணக்கூடாது. வாழ்க்கையில் பிரச்சனை வரும், அந்த பிரச்சனை நீங்கள் போராடணும். தேங்க்யூ தேங்க்யூ. ஏற்றவும் புதிய வார்த்தைகளும் விசேஷங்களும் விரல் தும்பில் அறியான் ஜி மலையாளம் நியூஸ் எல்லா டிஜிட்டல் பிளாட்ஃபோமுகளிலும்.